எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஒரு பாதி பாக்கெட் பிரெட் இருந்தால் போதும், ஒரு சாட் ரெசிபி பண்ணலாம். இந்த ஈவினிங் நீங்கள் ஸ்நாக்ஸாகவோ இல்லைனா நைட் டின்னராகவோ சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த அளவுக்கு ஒரு டேஸ்டான பிரெட் சாட் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிரெட்டு சாட் செய்யறதுக்கு நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு அதை கணக்கு பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு ரெண்டுலேருந்து மூணு அது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இதை ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு மேலே வந்து ஸ்டஃப் பண்ணி செய்யலாம், இல்லை உருளைக்கிழங்கு இல்லாமலும் செய்யலாம். வேக வச்சு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுட்டுருக்கேன். கண்டிப்பாக ஸ்வீட் சட்னி முக்கியம். அதுக்கு புளியோ பேரிச்சம்பழமோ தேவையில்லை. மாங்காய் தூள் ஆல்ரெடி எப்படி செய்யலான்னு சொல்லியிருக்கேன். மாங்காய் தூள் இப்போ நான் காட்டுற ஸ்பூன் அளவு பாருங்கள், 2 டீஸ்பூன் மாங்காய் தூள், 3/4 டீஸ்பூன் நல்லா காஷ்மீரி சில்லி பவுடர், வறுத்த ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், காளா நமக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா பிளாக் சால்ட் அது 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா பவுடர் எல்லாமே கடைகளில் கிடைக்கிது 1/2 டீஸ்பூன், நார்மல் சால்ட்டு 1/4 டீஸ்பூன், வெல்லம் பார்த்திங்கன்னா எந்த டீஸ்பூனால் நம்ம மாங்காய் தூள் அளக்குறோமோ அதே ஸ்பூனால் 5 டீஸ்பூன் துருவி வச்சுக்கணும் வெள்ளத்தை. இது எல்லாத்தையும் சேர்த்து 5 நிமிஷத்தில் நம்ம ஸ்வீட் சட்னி ரெடி பண்ணலாம். முதல்ல ஒரு வாணலி எடுத்துக்கிறேன். அடுப்பை ஃபஸ்ட்டு பற்ற வைக்கக்கூடாது, துருவி வச்சுன்றதா தான் சீக்கிரம் உங்களுக்கு தண்ணியில் கரையும் வெள்ளம். எல்லாத்தையுமே போட்டுக்கலாம், அதாவது மிளகாத்தூள், ஜீரகத்தூள், சாட் மசாலா, காளா நமக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு டம்ளர், இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 250 ml டம்ளர் அளவுக்கு தண்ணி விடலாம். தண்ணி விட்டால் உங்களுக்கு இந்த மாங்காய் தூள்னால என்ன ஆகும், நல்லா திக்காகும். காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா 1 கப்பு தண்ணி விடுறேன் பாருங்கள். தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கணும். எதுக்காக நம்ம அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி கரைச்சிக்கணும் அப்படின்னு சொன்னால், மாங்காய் தூள் என்னாகும், நம்ம உடனே கேஸ் அடுப்பை பற்ற வச்சு கிளற ஆரம்பித்தா அப்படியே இங்கே கட்டி கட்டியாக போயிடும். இப்போ நம்ம எப்படி மிதக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்படியே வேக ஆரம்பித்து கட்டி கட்டியாகிடும். முதல்ல நம்ம அடுப்பை பற்ற வைக்காமல் தண்ணியில் கரைச்சோம்னா வெள்ளமும் கரையும், அதே சமயத்தில் இந்த மாங்காய் தூளும் நல்லா கரைஞ்சிரும். இங்கே உங்களுக்கு வெள்ளத்தை கரைய விடணும்னா முதல்ல வெள்ளத்தை தண்ணியில் கரைய விட்டு வடிகட்டி அப்புறம் மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சிம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். கரெக்டாக 5 நிமிஷத்தில் அப்படியே நல்லா ஷைனிங்காக ஒரு ஸ்வீட் சட்னி ரெடி ஆயிரும். இதையே நீங்கள் அப்படியே நல்லா நீர்க்க கரைச்சி வச்சுருந்தா பானிபூரிக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். எவ்வளோ சிம்பிள் பாருங்கள், இந்த சட்னி மட்டும் நீங்கள் பண்ணி வச்சுட்டா கிட்டத்தட்ட 15-20 நாள் தாராளமாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எந்த சாட் ரெசிபி வேணால் செய்யலாம். ஆல்ரெடி நான் வந்து பொரிய எடுத்துட்டு ஒரு சாட் ரெசிபி செஞ்சுருக்கேன், அதுக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இப்போ அதே வாணலியிலே பாருங்கள், 2 டீஸ்பூன் நான் எண்ணெய் விட்டுக்கிறேன், 2-3 டீஸ்பூன். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து அப்படியே நம்ம போடாமல் கொஞ்சம் பச்சை மிளகாய் வெங்காயத்தோட வதக்கி ஒரு சின்ன மசாலா மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப வேறு எதுவும் தேவையில்லை. பச்சை மிளகாய், வெங்காயம் அதை ஆயிலில் வதக்கிக்கணும். தோல் எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த உருளைக்கிழங்கை மசிச்சுக்கணும். மசித்து ஒரு மசாலா மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு பாருங்கள் சின்ன சின்னதாக உடச்சிக்கிறேன். இப்போ வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தோட நம்ம இந்த மாதிரி மசித்து வச்ச அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா அப்படி சுருளை உங்களுக்கு ஒரு மசாலா மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு பிளேட்டில் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சேர்ந்துட்ட மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக புளிக்காத தயிர் எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கப்பு, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் சர்க்கரை, இது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள், இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தஹி சாட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, தஹி பூரின்லாம் அந்த மாதிரி தான் இதை ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஒரு சப்பாத்தி போடுற ஒரு தோசைக்கல், அந்த தோசைக்கல்ல நான் வெண்ணெயோ நெய்யோ வச்சு நம்ம ஒவ்வொரு பிரெட்டையும் இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிரெட் டோஸ்டர் இருந்தால் கூட அதில் கூட எதுவுமே ஆயில் நெய் வெண்ணெய் எதுவுமே இல்லாமல் டோஸ்ட் பண்ணிக்கலாம். முக்கியமாக எதுக்காக நான் சப்பாத்திக்கல் சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த மாதிரி தோசைக்கல்ல பிரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா தோசை நல்லா வராது, அதனால் சப்பாத்திக்கல்ல யூஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்திக்கல், இரும்புக்கல் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ சாட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸ்வீட் சட்னி, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி கார்னிஷ்க்கு, தயிர் ரெடி பண்ணியாச்சு, அப்புறம் மசாலா ரெடி பண்ணியாச்சு, பிரெட்டும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 2 பிரெட் எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் முழுசாகவும் செய்யலாம், இல்லைனா 1 பிரெட்டையும் 4 கட் பண்ணி கூட நீங்கள் இந்த சாட் தயார் பண்ணலாம். முதல்ல பாருங்கள், நல்லா அந்த கெட்டி தயிர் அதை 2 டீஸ்பூன் விட்டு நல்லா அந்த பிரெட்டு மேலே அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற மசாலா அதை கொஞ்சமாக எடுத்து கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கரண்டியால் அந்தளவுக்கு ஈவனாக வராது,
ஒரு உருண்டை மாதிரி பண்ணிட்டு இந்த கையால் நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பெரியவங்களும் சாப்பிடுவாங்க இதை இஷ்டமாக. முக்கியமாக இது வந்து சாயங்காலத்துக்கும் சரி நைட்டுக்கு ஒரு டின்னராகவே நீங்கள் இதை சாப்பிட்லாம். ஃபில்லிங்காக இருக்கும். கார்னிஷ்க்கு பாருங்கள், வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, அந்த ஸ்வீட் சட்னி மேலே விடணும். நமக்கு ஸ்வீட்டுக்கு பொறுத்து ஒரு 1-2 டீஸ்பூன் ஸ்வீட் சட்னி, கொஞ்சம் திரும்பவும் கொத்தமல்லி, சேவ் இருந்தால் சேவ் நம்ம வந்து மேலே வந்து கார்னிஷ் பண்ணலாம். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ஸ்வீட் சட்னி ஒரு 5 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பிரெட்டு வாங்கி வச்சுக்கோங்க. கோதுமை பிரெட்டில் கூட தாராளமாக நீங்கள் இதை செய்யலாம். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ஸ்கூல் விட்டோ காலேஜ் விட்டோ வர பிள்ளைங்களுக்கு அவ்வளோ பசியோடு வருவாங்க. வீட்டில் ஏதாவது நம்ம சாயங்காலம் செஞ்சு வச்சுருப்போமான்னு. டெய்லி நம்ம எண்ணெயில் பொறிச்சது கொடுத்துட்ருக்க முடியாது, உடம்பு கெடுதல். கடையிலேருந்து வாங்கி சாப்பிட கொடுக்குறதும் ரொம்ப கெடுதல், ஹைஜீனாக இருக்காது. வீட்லேயே இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக பிரெட்டை வச்சுட்டு சாட் ரெசிபி செஞ்சு கொடுங்க, ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.